டிசம்பர் மாதம் பிறந்தாலே கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்கும் சிலிர்ப்பும் புத்துணர்ச்சி பெருக்கும் வந்துவிடும். ஏனென்றால் நமது கழகத்தின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றான முப்பெரும் விழா கொண்டாடப்படும் மாதம் இது. ஈரோட்டு பூகம்பம், பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் செப்டம்பர் 17. தந்தை பெரியாரால் ஏற்றி வைக்கப்பட்ட இனமான சுடர் ஒளி, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. அன்னை தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டு இன்று திராவிட மாடல் அரசை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள் செப்டம்பர் 17. இந்த மூன்று விழாக்களையும் இணைத்து செப்டம்பர் 15 நாளில் முப்பெரும் விழா நடத்தப்படுகிறது. அதனால்தான் செப்டம்பர் மாதம் என்பது திராவிட இயக்கத்தின் தனி சொந்த மாதம். அதனை மனதிலேற்றித்தான் நம் உயிர் நிகர் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழாவை முன்னெடுத்து கழகத்தின் கொள்கை பார் மீதும் பட்டி தொட்டி எங்கும் முழங்கும் சீர்மிகு திருவிழாவாக நடத்தி நமக்கெல்லாம் நல்வழி காட்டியிருக்கிறார். அந்த தொட்டு தொடரும் பாரம்பரியத்தை விட்டு விலகாமல் பின்பற்றி வரும் நமது கழக தலைவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்திலும் தொய்வில்லாமல் முப்பெரும் விழாவை நடத்தி காட்டினார். அதே எழுச்சியோடு கழக தலைவரின் பாதையில் இந்த ஆண்டும் முப்பெரும் விழா களை கட்டியுள்ளது. உடன் பிறப்புகள் ஒவ்வொருவரும் உணர்ச்சி பெருக்குடன் கொண்டாடி களிப்போம்.